ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம் சேனல் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டவுன் கால் 14 ஜாப் சூப்பர் ரிச் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியில் ஒரு வீடியோவில் பார்த்தோம், இருந்தாலும் இப்போ ஏன் பார்க்க போகிறோம்னா, சூப்பர் ரிச்சஸ் ஆர் ஆல்வேஸ் ஓபி. சரி, ஓகே கைஸ், வீடியோக்கு போகிற மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு நான் என்ன சிஜி மிஷின் யூஸ் பண்ண போகிறேன்னா, சிஜி பிராக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி பண்ண அட்டாக்ல லாக் லாஞ்சர் யூஸ் பண்ணியிருப்போம். சரி ஓகே, சிசி டூல்ஸ் என்ன வாங்கிட்டு போகிறோம், 2 AT வாங்கிட்டு போகிறேன். ஸ்பெல்ல ஒரு லைட்னிங், ஒரு ரேஜி. என்னோட ஸ்பெல் காம்பினேஷனில் 5 லைட்னிங், ஒரு ரேஜி, ஒரு ஜம்ப், ஒரு எர்த்வேக் ஸ்பெல். ட்ரூப்ஸில் என்ன மெயினாக கொண்டு போகிறேன்னா, 4 சூப்பர் விச்சஸ், 5 ஹீலர்ஸ், அப்புறம் 3 சூப்பர் ஆல்பரேட் எடுத்திருக்கேன். மீதி எல்லா ட்ரூப்ஸும் கொஞ்சம் ஃபனலுக்காக, ஹீலர்ஸ்க்காக தான். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு கிங்குக்கு என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஜெயின் கேண்ட்லெட், குயினுக்கு ஃப்ரோஷன் ஆரோ, வார்டனுக்கு ஹீலிங் டோம், ஆர்சிக்கு ஹாக்ரேட்டர் பப்பட். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஆர்சிக்கு இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள், கடைசி நேரத்தில் டைம் ஃபில்லர் ஆகாமல் ஈஸியாக ட்ரிப்பிள் எடுத்துடலாம். சரி ஓகே, இப்போ இந்த ட்ரூப்ஸை வச்சு டவுன் கால் 14 எப்படி ஈஸியாக அடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் வார்டன் லாக் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, 9 o'clock சைடில். அப்படியே 9 o'clock கம்பார்ட்மெண்ட்டை ஜாப் வச்சு காலி பண்ணுறதுக்கு, ஆப்போனோட குயின் வந்து ஸ்கேட்டர் கம்பார்ட்மெண்ட் ஸ்கேட்டர் பக்கத்தில் வரும்போது லைட்னிங் ஸ்பெல் போட்டு எர்த்வேக் ஸ்பெல் போட்டு ஸ்கேட்டர் ஷாட்டையும் ஆப்போனட் குயினையும் காலி பண்ணிடுறேன். இப்போது 9 o'clock சைடில் இருக்க ஏர் டிஃபென்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் வார்டனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹீலர்ஸை யூஸ் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிவிட்டு, ஏர் டிஃபென்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் பின்னாடி ஹீலர்ஸு, அப்படியே ஹீலர்ஸை காப்பாற்றுறதுக்கு சீக்கிங் ஏர்மென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு லோனி யூஸ் பண்ணேன். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு சூப்பர் விச் அட்டாக்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த மோட்டரும் ஆர்ச்சி டவரும் கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம சூப்பர் விச் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நல்லாவாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நம்ம சூப்பர் விச்சஸ்லாம் பேஸ்க்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஃபனல் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறக்காக, 6 o'clock சைடில் கிங்கு, அப்படியே அந்த கிங்கு வந்து ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டுகளை கொண்டு போகிறதுக்கு அப்படியே கிங்குக்கு சப்போர்ட் பண்ணுற வித மாதிரி இந்த இடத்துல சிஜி பிரேக்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே ஒரு விசாடியும் போட்டு விட்டேன் அவுட் சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு வழியாக வார்டன் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணதும் விச்சஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் லேயர் உள்ள வால்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் வால் பிரேக்கரை உருட்டி விட்டேன், அவனும் பக்காவே போய் உடச்சிட்டான். இன்னொரு வால் பிரேக்கரை உருட்டி விட்டேன் அந்த சிங்கிள் இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு, அவனும் பக்காவே உடச்சிட்டான். இப்போ நம்ம சூப்பர் விச்சஸ்லாம் ஓரளவுக்கு உள்ளே போயிட்டு மற்ற ரெண்டெல்லாம் வெளியே வந்துட்டு, ஓகே இப்போ கிங்கோட ஹெல்த்தும் ரொம்ப டேமேஜ் ஆனதுனால கிங்கோட எபிலிட்டி கொடுத்துட்டேன். கிங் எப்போ நாக் அவுட் ஆகிறானோ அந்த இடத்துல ஆர்சியை சப்போர்ட்டுக்கு அனுப்புகிறோம், நம்ம பெக்காவுக்கும் விசாட்டுக்கும் சப்போர்ட்டுக்காக. இதனால் நம்ம ஆர்சி அவ்வளோத்துக்கு அடி வாங்க மாட்டான், கடைசி வரைக்கும் உயிரோட இருப்பா. சரி ஓகே, இப்போ சிங்கிள் இன்ஃபர்னோவை சீக்கிரம் கிளியர் பண்ணுறக்காக இந்த இடத்துல ஒரு ரேஜ், மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ரேஜ், ஏன்னா 2 சிங்கிள் இன்ஃபர்னோ இருக்குது அதை காலி பண்ணுறக்காக. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வார்னபிலிட்டி கொடுத்துட்டு ஒரு ஜம்ப் ஸ்பெல்ல டவுனில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும், இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டை உள்ளே நம்ம ட்ரூப் போகிறதுக்காகவும் ஒரு ஜம்ப் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கிங்கும் நாக் அவுட் ஆனதுனால நம்ம பிளான் பண்ண மாதிரி 6 o'clock சைட்லேயே ஆர்சியும் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு வழியாக இப்போ டவுன் ஹால் கிளியர் ஆகிட்டு, இப்போ ஆர்சி டிஃபென்ஸ் பில்டிங்கை மட்டும் தான் கிளியர் பண்ணிட்டு போவோம். ஸோ அவுட் சைடில் உள்ள பில்டிங்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பேபி ட்ராகனும் போட்டுட்டு, அந்த பேபி ட்ராகன் சீக்கிங் ஏர்மென்ஸை செத்துறக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு லூனையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்கிட்ட 2 பலூன் இருக்குது. அந்த 2 பலூனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, 9 o'clock சைடில் இருக்க ஆர்சி டவர் கிளியர் பண்ணுறதுக்கு 2 லூனை யூஸ் பண்ணிவிட்டு, பக்கத்தில் இருக்க எலிக்சர் ஸ்டோரேஜை கட் பண்ணுறதுக்கு ஒரு விசாடையும் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் 12 o'clock சைடில் இருக்க ஸ்கேட்டர் ஷாட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எட்டிஸும் பிக் பாயும் போகிறதுக்காக வால் பிரேக் பண்ணி விட்டேன். ஓகே கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் சூப்பர் ரிச்சஸ் வந்து பயங்கரமான ஓபி தான், இருந்தாலும் கடைசி நேரத்தில் டைம் ஃபில் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. அதனால் கிளீனிங்க்கு கொண்டு வந்த ட்ரூப்ஸ், விசாடு, பேபி ட்ராகன் இதெல்லாம் கவுண்ட் கம்மி தான். அதனால் கரெக்டான டைமில் சாகாத மாதிரி யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக ட்ரிப்பிளையும் எடுத்துடலாம். அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சூப்பர் விச்சஸை எப்போ டெப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான டைம்னா, 2 மினிட்ஸ்க்குள்ளே அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணியாகணும், அப்போ தான் டைம் ஃபில்லர் ஆகாமல் இருக்கும். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம செகண்ட் அட்டாக்கை லைவாக பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பேஸை தான் அடிக்க போகிறோம். இந்த பேஸில் லைட்னிங் வச்சு என்ன பண்ணலான்னா, ஆப்போனோட குயினு, மல்டி இன்ஃபர்னோ, எக்ஸ்போ தூக்கலாமா? அப்படி தூக்குனா சைட் பில்டிங்ஸை கட் பண்ணுறதுக்கு வரணும் வச்சு போராடணும். அதனால் டாப் சைடில் இருக்க ஸ்கேட்டர் ஷாட்டா இல்லை டவுன் சைடில் இருக்க ஸ்கேட்டர் ஷாட்டான்னு. சரி, நான் டவுன் சைட்லேருந்தே வரேன், அதாவது 6 o'clock சைட்லேருந்தே. ஸோ ஒரு எர்த்வேக் ஸ்பெல்ல ஸ்கேட்டர் ஷாட்டையும் விசா டவர் ஏர் டிஃபென்ஸ் மேலே போடுற மாதிரி போட்டுட்டு எர்த்வேக் ஸ்பெல்லு, ஓகே ஸ்கேட்டர் ஷாட் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வார்டன் வாக்க 6 o'clock சைட்லேருந்து பண்ணுறேன். 6 o'clock சைடில் வார்டன் வாக் பண்ணி இந்த சைடில் உள்ள பில்டிங்ஸ்லாம் நம்ம கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 4 o'clock சைடில் இருக்க ஃபஸ்ட் லேயர் உள்ள வால்ஸை ஒரு சூப்பர் ஆல்பரேக் வச்சு ஓப்பன் பண்ணுறோம். அப்புறம் ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டையும் ஒரு சூப்பர் ஆல்பரேக் வச்சு ஓப்பன் பண்ணுறோம். அப்புறம் நம்ம டெப்ளை பண்ண போகிற சூப்பர் சூப்பர் விச்சஸ்லாம் ரைட் சைடில் பார்த்து போயிடக்கூடாதுன்றக்காக கிங்கையும் சிஜி வராட்சியும் அங்கே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் லேயர் உள்ள வால்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே போட்டுடலாமா? ஓகே ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஒரு வால் பிரேக்கர் இங்கே உருட்டி விடுவோம். இங்கே பலூன்லே டச்சாக இருந்திருக்கு. சரி ஓகே, வால் பிரேக்கர் உரிச்சி ஓகே உருட்டி விட்டாச்சு. ஓகே, இப்போது வார்டன் வந்து இந்த எலிக்சர் ஸ்டோரேஜை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வார்டனை சப்போர்ட்டுக்கு இழுத்துருவோம் சூப்பர் விச்சஸை யூஸ் பண்ணி.
கட் பண்ணு டைம் ஆகுது. ஓகே சூப்பர் விச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் டூன்ஸையும் யூஸ் பண்ணுறேன். கிங்கு பிளான் பண்ண மாதிரி 3:00 சைடில் சீஜ் பிராக்ஸும். இப்போது நம்ம ட்ரூப்ஸு உள்ளே போகுமா? சீக்கிரம் பண்ணியிருக்கணுமா? கிங்கை சீக்கிரம் டெப்ளை பண்ணியிருந்தால் நம்ம ட்ரூப்ஸ்லாம் உள்ளே போயிருக்கோம். இப்போ அவுட் சைடில் போகிறான்லாம் என்னென்னு தெரியல. ஸோ ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டையும் பிளான் பண்ண மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு. யாரும் வெளியே போயிடாதீங்கடா கண்ணுங்களா, உள்ளே போங்க எல்லோரும். ஓகே பிக் பாய் மட்டும் ரெண்டு வெளியே போய்ட்டு, ஒரு விச்சஸும் வெளியே போயிட்டாங்களா, குயின் மட்டும் உள்ளே போது. ஓகே இப்போது நம்ம ஜம்ஸ் பல்ல எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம்னா, டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம சூப்பர் விச்சஸ்லாம் உள்ளே போட்டு போகிறோம். அதனால் இந்த இடத்துல போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து. ஓகே இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே போட்டாச்சு. அப்படியே நம்ம கிங்கோட ஹெல்த் வேறு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுருக்கனால கிங்கோட எபிலிட்டியை கொடுக்குறேன். சார் ஒரு வால் பிரேக்கரை இந்த சைடில் ஈகிள் ஸ்கேட்டர் ஷாட் கம்பார்ட்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா கிங் உள்ளே போய் இந்த ஸ்கேட்டர் ஷாட் கம்பார்ட்மெண்ட் கிளியராக இருக்கும். சே சூப்பர் விச்சஸை பார்த்துட்டே இருந்ததில் அதை மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே இப்போ டவுன்கள் வர ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம ட்ரூப்ஸை காப்பாற்றுறதுக்கு வார்டன் அப்படி கொடுத்துட்டேன். அப்படியே ஒரு ரேஜ் ஸ்பெல்லு, எல்லோரும் ஏறி குவிச்சு டவுன்களை கிளியர் பண்ணுங்கடா. ஆர்சியை எந்த சைடில் யூஸ் பண்ணலாம்? கிங்கை நாக் அவுட் ஆகிட்டான். சரி ஓகே பெக்காக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆர்சியை 12:00 சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரெண்டு மல்டின்ஃபோர்னவும் போட்டு நம்ம ட்ரூப்ஸை பாடாப்படுத்துதே. நம்ம ட்ரூப்ஸ் அந்த இடத்துல இருக்கா முத எல்லா விச்சஸையும் உறிஞ்ச காலி பண்ணுறாங்க போல இருக்கேன். ஓ இப்போது வார்டன் கிங் குயினோட எபிலிட்டி கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? ஒரே ஒரு ஹீலர்ஸ் மட்டும் தான் இருக்குது, அந்த ஹீலர்ஸை காப்பாற்றுறதுக்காக கொடுத்தே ஆகணும். சரி ஓகே கொடுத்தாச்சு. இன்னும் நம்ம ட்ரூப்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா பிக் பாய், பெக்கா, அது இதெல்லாம் இருக்குது. ஆர்சியோட ஹெல்த்து ரொம்ப டேமேஜ் ஆனதுனால ஆர்சியோட எபிலிட்டியை இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம். ஓகே இன்னும் ரெண்டு டிஃபென்ஸ் தான் இருக்குது. டைம் முடிகிறதுக்குள்ளே நம்ம ட்ரிப்பிள் எடுத்துடலாமா? ஏன்னா நார்மல் பில்டிங்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. விசாடும் நம்ம கரெக்டான டைமில் தான் யூஸ் பண்ணோம். இருந்தாலும் எல்லாம் பேஸோட கோரில், அதாவது வால்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் 9 செகண்ட் தான் இருக்குது. இன்னும் ரெண்டு பில்டிங்ஸ் தான். ஓகே ஈஸியாக ட்ரிப்பிள் எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் அட்டாக் மாதிரி இந்த அட்டாக்கும் சிறப்பாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இந்த அட்டாக்கில் நம்ம சிஜி பிராக்ஸ் யூஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம லாக் லாஞ்சர் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ யாரும் பார்க்க நினச்சிங்கன்னா மேலே ஐக்காலில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்கிட்ட ரெண்டு பில்டர் இருக்குது. அந்த ரெண்டு பில்டர் வச்சு என்ன பண்ண போகிறோன்னா, ஏதாவது ரெண்டு பில்டிங்ஸ் அப்கிரேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூனிக்கான மேக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ என்கிட்ட வந்து புக் ஆஃப் ஹீரோஸ் எதுவும் இல்லை, அதனால் அது இருந்தாலும் முக்கியம் இல்லை. என்கிட்ட டார்க் எலிக்சரே இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்கிட்ட வந்து கிளான் வார் லீக் மெடல்ஸ் வந்து அதிகமாக கொட்டி கிடக்கிறதுனால ஹேமர் ஆஃப் ஹீரோஸை வச்சு யூனிக்கான 9 லெவலுக்கு போடுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஷாப்பில் போயிட்டு கிளான் வார் லீக் மெடல்ஸில் போயிட்டு ஹேமர் ஆஃப் ஹீரோஸை வாங்கிட்டு இப்போ நம்ம யூனிக்கான 10th லெவலுக்கு போட போகிறோம். அதாவது மேக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே மேக்ஸ் பண்ணியாச்சு. தியரி தான் எரியுது. இப்போது நம்ம லெஸியை 5th லெவலுக்கு போடுறோம். அவ்வளோதான். இனிமேல் நம்ம பெட்டை மட்டும் சீக்கிரம் மேக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற குட்டி குட்டி ட்ராப்ஸையும் சீக்கிரம் அப்கிரேட் போட்டுட்டு நம்ம டவுன் ஹால் 15 சீக்கிரமாகவே போடுறோம். ஓகே இன்னும் ஒரே ஒரு பில்டர் இருக்குது, அந்த பில்டருக்கு வேலை கொடுக்க வேண்டாம், அதை வச்சு தான் வால்ஸ் போடணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்றைக்குள்ள வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்மி ட்ரூப்ஸ் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் சிஓசி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த அட்டாக்கை பற்றி உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுடுங்க. அப்புறம் இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட், ஈவென்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்கணும் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம கேம் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன்.